அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருந்து ஹிஸ்ட்ரி மற்றும் ஐஎன்எம் சார்ந்த கேள்விகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம பார்த்துட்டு போகும்போது இதை வச்சு நம்ம நிறையா கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அதனால தான் இந்த ஓல்ட் இயர் கொஷின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இருந்து இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ளாஸ் எடுக்கக்கூடிய பிடிஎஃப் என்னன்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த வெப்சைட்டுடைய லிங்க் எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் அதுக்கு எந்தவித சார்ஜஸும் கிடையாது ஓகேவா இன்றைக்கி இந்த வகுப்பில் ஹிஸ்ட்ரி மற்றும் ஐஎன்எம்லேருந்து ப்ரீவியஸ் இர் இருந்து ஒரு பத்து கொஷின் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பின்வருவோயிலில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ மொஹஞ்சதாரோ லர்கானா மாவட்டம் அப்படின்றதான் கரெக்டாக பொருந்திருக்கு இந்த லர்கானா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் அந்த சிந்து நதிக்கு பக்கத்தில் தான் இந்த லர்கானா மாவட்டம் இருக்குது மொஹஞ்சதாரோ சிந்து நதிக்கரையிலே அமைஞ்சிருக்கு இது கரெக்டு செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹரப்பா சிந்து நதியில் அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஹரப்பா ராவி ஹரப்பா ராவி அப்படின்ற நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கு இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மான்கோமேரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லோத்தல் லோத்தல் ராவி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கல ஹரப்பா தான் ராவி நதிக்கரை நதிக்கரை லோத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சபர்மதி லோத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சபர்மதி குஜராத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி அல்லது காம்பே வளைகுடா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபைனலாக காளிபங்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு ராஜஸ்தானில் இருக்குது ராஜஸ்தானுக்கும் காளிபங்க இது காம்பே வளைகுடாக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லையா ராஜஸ்தான் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி இருக்குது ஸோ அந்த காளிபங்கன் எந்த நதிக்கரை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காகர் நதிக்கரை காளிபங்கன் காகர் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொஹஞ்சதாரோ லர்கானா மாவட்டம் தான் கரெக்ட் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் ருப்பியா முதன் முதலில் வெளியிட்டவர் அதாவது ருப்பியா அப்படின்ற வெள்ளி நாணயத்தை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சில்வர் காயின் ருப்பாயா வாஸ் ஃபர்ஸ்ட் இஷ்யூடு பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளி நாணயம் ருப்பியா முதன் முதலில் வெளியிட்டவர் அப்படின்னு சொல்லி தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் என்னதான் தான் செர்ஷா சூரி அப்படின்றவர் தான் இது ரொம்ப முக்கியமான கொஷின் தான் நம்ம கிளாஸ் எடுக்கும்போதும் சரி ஸ்கூல் புக்ஸ்லேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்துருப்பாங்க இந்த ஷேர்கான் இருக்காரு பார்த்தீங்களா இந்த ஷேர்கான் சில்வர் காயின்ஸ் வெளியிட்டார் தாம் அப்படின்ற பேர்லையும் வெளியிட்டார் இந்த ருப்பியாவை தாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாம் அப்படின்னும் சொல்லுவாங்க இவர் தான் நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு அழைக்க போகிறாரு டெல்லியில் புராணக்கிலா அப்படின்ற ஒரு கோட்டையும் கட்டியிருப்பார் இந்த சிக்கந்தர்லோடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் நமக்கு ஆக்ரா அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்கி அதை நிர்வகிச்சிருப்பார் ஹுமாயுன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேர்கானோட ரெண்டு போர் புரிஞ்சிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் சௌசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் கண்ணோசி போர் இந்த ரெண்டுலேயுமே அவருக்கு தோல்விகள் தான் கிடச்சிருக்கும் கடைசியாக அக்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு மன்சப்தாரி முறையை கொண்டு வந்திருப்பார் தீ நிலாகி அப்படின்னு சொல்லி ஒரு மதமும் தோற்றுவித்திருப்பார் ஒரு கடவுள் கோட்பாடை வச்சு ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புத்த மத நூல்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புத்த மத நூல்கள் அப்போ புத்த புத்த மதம் இருந்த காலத்தில் நமக்கு என்ன மொழி ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் தமிழ் புத்தர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப புத்த மதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த ரீஜியனில் இருக்கும் ஸோ தமிழ் கேன்சல் பண்ணிடலாம் சமஸ்கிருதம் அப்படின்றது நமக்கு ஆரியர்கள் பயன்படுத்தின மொழியாக இருந்துச்சு ஸோ அதையும் கேன்சல் பண்ணலாம் ஹிந்தி அப்படின்றது தெரில டவுட்டில் வச்சுருவோம் ஆனால் இந்த பாலி பிராகிருதம் இந்த ரெண்டும் தான் ஃபேமஸான மொழியாக இருந்துச்சு பாலி பிராகிருதம் இந்த ரெண்டு மொழிகளும் தான் அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்திருக்கு இந்த பாலி அப்படின்றது தான் நார்மலாக மக்கள் பேசக்கூடிய மொழியாக இருந்துச்சு ஸோ இந்த பாலின்ற மொழியில் தான் நமக்கு புத்த மத நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்க முக்கியமாக பீடகம் அப்படின்னு சொல்லுவோம் பீடகம் த்ரீ பீடகாஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க சுத்த பீடகம் வினய பீடகம் அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று நூல்கள் புத்த மதத்துக்காக எழுதியிருப்பாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இதழின் முதல் ஆசிரியராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம யார் உருவாக்கியிருப்பாங்க நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே நைன்டீன் நாட் ஃபைவ்ல சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டியை உருவாக்கியிருப்பாங்க அதனுடைய இதழாக தான் இந்த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இதழ் இருந்துச்சு ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விஎஸ் சீனிவாச சாஸ்திரி அப்படின்றவர் தான் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் விஎஸ் சீனிவாச சாஸ்திரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவரும் கோபாலகிருஷ்ண கோகலேயும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்திருப்பாங்க இவர் நைன்டீன் டுவெண்ட்டி டூ நைன்டீன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் இந்திய நேஷ்னல் காங்கிரஸில் இருந்திருப்பார் அதுக்கப்புறம் தேஜ் பகரு சாப்ரு மற்றும் சீனிவாச சாஸ்திரி இவங்க ரெண்டு பேரும் போய் இந்திய லிபரல் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை தனியாக ஸ்டார்ட் பண்ணி அவங்க தனியாக இருந்திருப்பாங்க ஓகேவா அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் சோதக் இயக்கத்தை ஆரம்பித்தவர் சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோதக் சமாஜ் ஆரம்பித்தவர் யார் ஜோதிபா பூலே அப்படின்றவர் தான் இந்த ஜோதிபாய் பூலே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் தான் இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு சோதக் சமாஜை அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மை தேடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோதக் சமாஜ் பதினெட்டு எழுவத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒன்று எட்டு ஏழு மூணில் இதுக்கு என்ன அர்த்தம் உண்மை தேடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இவர் குலாம் கிரி அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார் இவருடைய முக்கியமான நூல் குலாம் கிரி அப்படின்ற ஒரு நூல் தான் ஜோதிபாபுலையோட நூல் இதுக்கு தமிழில் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சமத்துவ சமாஜம் ஏற்படுத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டகத் திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது ஹிஸ்ட்ரி கொஸ்டினே எதுவும் சொல்ல முடியாது இது என்ன கொஸ்டினே சொல்ல முடியாது ஒட்டகத் திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் எது இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகானிர் அதாவது நம்ம ஒட்டகத் திருவிழான்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம டக்குனு சரி ராஜஸ்தானாக தான் இருக்கும் ஆப்ஷனாக ராஜஸ்தான் இருக்கான்னு பார்த்தா ஆப்ஷனில் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நாலு மாவட்டங்கள் நாலு இடங்கள் கொடுத்துருக்காங்க ஜெய்ப்பூர் ஜோத்பூர் சித்தூர் இதில் பிகானிர் இந்த ஜெய்ப்பூர் அப்படின்றது நமக்கு ராஜஸ்தானில் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் தெரியும் நம்ம மோஸ்ட்லி ஜெய்ப்பூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிகானீர் அப்படின்றதும் நமக்கு எங்கே தான் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் தான் இருக்குது இங்கே தான் ஒட்டகத் திருவிழா ஏற்பாடு செய்வாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிஸ்மார்க் என்று சர்தார் வல்லபாய் பட்டேலை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவின் பிஸ்மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க யார்னா வேவல் பிரபு தான் வேவல் பிரபு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகளில் இவர் தான் நம்ம இந்தியன் வயசுராயாக இருந்திருப்பார் இல்லையா அவர் தான் இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்லியிருப்பார் இதில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னா நம்ம மகாத்மா காந்தி தான் சர்தார் பட்டம் கொடுத்துருப்பாங்க முக்கியமான கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுதான் இவர் தான் அனைத்து இந்திய பணிகளின் தந்தை ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன்னை நம்ம அனைத்து இந்திய பணிகள் தினமாக கொண்டாடி வருகிறோம் இதெல்லாம் முன்னாடி கொஷினில் பார்த்தோம் அப்போ முன்னாடி கொஷினில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார்ந்து இன்னொரு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அந்த கொஷினோட கொஷினில் இருக்கக்கூடிய கேள்வி இருக்கும் இல்லையா அந்த கேள்வியவே அடுத்த இன்னும் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸாமில் நமக்கு ஆன்சராக கொடுக்குறாங்க ஸோ நம்ம ப்ரீவியஸர் கொஷின்ஸு படிச்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மவுண்ட் பேட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காக கொடுக்கறதுக்காக வந்திருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா சிருங்கேரி சாரதா கோவிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சிலையை அமைப்பதற்கு உதவிய முஸ்லீம் மன்னரின் பெயர் இது என்ன எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னே தெரில சிறுங்கேரி சாரதா கோயில் சிறுங்கேரி அப்புடின்னா கர்நாடகாவில் இருக்குது அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சிலையை ஒரு ஹிந்து தெய் ஹிந்து கோவிலுக்கு ஹிந்து கடவுளுடைய உருவச்சிலையை அமைப்பதற்கு உதவிய முஸ்லீம் மன்னரின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யாருன்னா திப்பு சுல்தான் அப்படின்றவர் தான் இந்த திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான்காம் மைசூர் பொருளை இறந்திருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இறந்திருப்பார் இவர் ஒரு வேளாண்முறையை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியிருப்பார் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செரிகல்சர் அப்படின்றதான் செரிகல்சர் கல்சர் அப்படின்ற வேளாண்முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யார் தான் நமக்கு திப்பு சுல்தான் தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் இறந்துறாரு அதுக்கப்புறம் இவருடைய இவருடைய நண்பர்கள் இவங்களோட குடும்பத்தினரெல்லாம் வேலூர் கோட்டையில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வேலூர் கழகம் நமக்கு வெடிக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஷின் முக்கியமான கொஷின் சொல்லலாம் பாலகங்காதர திலகர் கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் அப்போ கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா பாலகங்காதர திலகர் அப்படின்றவர் தான் பாலகங்காத திலகரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் நமக்கு தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் செப்டம்பரில் தான் நமக்கு யார் அன்னி அம்மையார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் மக பாலங்காரத்தில் இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரலே ஸ்டார்ட் பண்ணிடுவார் இவர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெல்காம் இந்த பெல்காமில் தான் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு இவருக்கு கீழே ஒரு ஆறு கிளைகள் கொடுத்துருப்பாங்க இதே போல் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை மதுரையில் இருந்த மதுரையில் கொண்டு போனவர் யார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஃபைனல் இந்த கொஷினோட தென் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷனாக இருந்துச்சு அந்த டைமில் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் தக்ஷ் இது இங்கிலீஷ் தமிழில் இதுவும் பார்த்துக்கோங்க இங்கிலீஷில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவை நிறுவியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்த டிபிஹெச்பிஎஸ் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவை காந்தியடிகள் தோற்றுவிக்கிறாங்க இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அன்னி பிசன்ட் அன்னி பிசன்ட் அதுதான் அன்னி பிசன்ட் தான் இதை ஸ்டா ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் அதை உருவாக்குனவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கவர்மெண்ட்டு இதை ஒரு இன்ஸ்டியூட்டாக அங்கீகரிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாளில் கவர்மெண்ட்டே இது ஒரு இன்ஸ்டியூட்டாக அங்கீகரிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாளில் இதுவும் படிச்சுக்கோங்க மே மேபி நெக்ஸ்ட் எக்ஸாமில் கூட எப்போ தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவை கவர்மெண்ட்டு அங்கீகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஓகேவா ஓகே ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகே நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியுது முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம் சார்ந்து அடுத்த எக்ஸாம்ஸில் லாஸ்ட் ஒரு டென் கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம் அப்புடின்னா அந்த டென் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகளை நல்லா நம்ம அது மேலோட்டமாக பார்க்காம அதுக்கான சார்ந்த இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் அப்புடின்னா அடுத்த ஒரு டூ த்ரீ எக்ஸாம்ஸெலாம் நமக்கு ஒரு நிறைய கொஷ்ன்ஸ் கேட்குறாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷ்ஷன் அப்படி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஓல்டு கொஷின்ஸ் பார்த்துட்டு வேண்டியது அப்படின்றது கட்டாயம் கண்டிப்பாக பார்த்துக்கங்க முடிஞ்சளவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஓகேவா இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன் புரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்